தமிழக விளையாட்டுத்துறை இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே ஈர்த்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான நிறைவு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பங்கேற்பதற்காக வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேரு விளையாட்டு அரங்கின் மாதிரி சிற்பத்தை முதலமைச்சருக்கு நினைவு பரிசாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கும் 5 முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற டேபிள் டென்னிஸ் வீரரான சரத்கமலுக்கும் முதலமைச்சர் நினைவு பரிசுகளை வழங்கினார். திரு சரத்கமல் அவர்கள் மிகப்பெரிய டேபிள் டென்னிஸ் வீரர் என்பதை இளைஞர்கள் மாணவ மாணவியர் எல்லோரும் அறிய வேண்டும். அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து பாரா ஒலிம்பிக்கில் மாற்றுத்திறனாளிகள் பதக்கங்கள் வென்றதை பாராட்டும் விதமாக மாற்றுத்திறனாளிகள் கலைக்குழு சார்பில் நடன நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. கலைஞர்களின் அசத்தலான கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், விளையாட்டில் ஆர்வம் உள்ள குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீங்க உலக அளவில் பெருமை பெறணும், இதற்கான எல்லா ஆதரவையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, விளையாட்டு என்பது வெறும் போட்டி இல்லை, அதன் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது. உங்க பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தா அதை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் கிடைச்சா போதும், அதுவே நம்ம பசங்களுக்கு பாதி வெற்றியை தந்துடும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விளையாட்டுத்துறை வளர்ந்திருப்பது போல் அந்த துறையின் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சராக வளர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் வெற்றி டார்கெட்டாகவும் விளையாட்டு ஃபேஷனாகவும் இருக்க வேண்டும் என வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். அமைச்சராக இருந்த தம்பி மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இப்போ துணை முதலமைச்சரானதுல உங்களுடைய பங்கும் இருக்கு என்பதை நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக கவனிச்சு இந்தியாவே உற்று நோக்கிற துறையா தம்பி உதயநிதி மாற்றி காட்டியிருக்கிறார். அப்படி பார்த்தா துறையும் வளர்ந்திருக்கு, துறையினுடைய அமைச்சரும் வளர்ந்திருக்கிறார். விழாவின் இறுதியாக முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் முதல் 3 இடங்கள் பிடித்து பதக்கங்களை அளிக்க சென்னை, கோவை உள்ளிட்ட அணிகளுக்கு வெற்றி கோப்பைகளை வழங்கி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார்.